வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்மள்ட்ட ஒரு கிட்டு வந்து நான் ஒரு கஸ்டமர் வீட்டிலேருந்து கழட்டிகிட்டு வந்தேன். அது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை சால்ட்டெல்லாம் நிறையா இருந்துச்சு. ரெண்டாவது எல்லோட்டி வந்து கம்ப்ளீட்டாக வெடிச்சே போயிருந்துச்சு எல்லோட்டி. ரெண்டாவது அடுத்தது ஹெச்அவுட்டு டிரான்சிஸ்டரும் அடி வாங்கியிருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு இருந்தாலும் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த போர்டு தான் ரெடி பண்ணி கொடுக்கணும், எனக்கு மார்க்கெட்டு போர்டு வேண்டாம், இது வந்து தமிழக அரசு வண்ணை தொலைக்காட்சியில் உள்ள இது தான் என்றுக்கிட்டு எனக்கு இந்த போர்டு தான் வேணும் அப்படின்னு அவருக்கு என்னென்னு தெரியல, எனக்கு இந்த போர்டு தான் எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. சரி, நானும் ஒன்றும் சொல்லலை, நான் எப்படி ரெடி பண்ணி சார் அப்படின்ட்டு, இது ஏகப்பட்ட இடத்துல சர்வீஸ் போய் கண்ணாமணு சேலரிங் எல்லாம் பண்ணி வீணாக போயிருந்துச்சு. இப்போ நான் இதை கொண்டு வந்து ஓரளவு கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணி பாதி வேலையை முடிச்சுருக்கேன். இதில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல், இந்த ப்ரைமரி செக்ஷனில் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, செகண்டரி செக்ஷன்லேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை நான் ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்ட்டு தான் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது இந்த ப்ரைமரி செக்ஷனில். எல்லாருக்குமே இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்க எல்லா ஒரு நண்பர்களுக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை பற்றி பெரிய ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மெயின் ஃபில்ட்ரு வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கே பீஸ் போனால் பீஸ் மாற்றிடுவீங்க, இந்த நாலு டயோடில் ஷார்ட் இருந்தாலும் மாற்றிடுவீங்க, இந்த பக்கம் காயில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் மாற்றிடுவீங்க, அது மாதிரி இதில் உள்ள அந்த டயோடுக்கு பக்கத்தில் போட்டிருக்க அந்த டிஸ்க்கு கெப்பாசிட்டர் போயிருந்தாலும் மாற்றிடுவீங்க. இந்த ஃபில்டரில் உப்பி இருந்தாக்கா, இல்லை வோல்ட்டு கம்மியாக வந்தால் அல்லது கூட வந்தால் மாற்றிடுவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கூடுமான வரைக்கும் எந்த ஒரு டவுட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதுக்கு இந்தண்டு தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பியு டிரான்சிஸ்டர் வந்து, அதாவது அந்த பவர் டிரான்சிஸ்டரு, வெளியில் சிலது வெடிச்சிருக்கும், சிலது உள்ளேயே உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா உடனே அடிக்கும், இல்லை மறுபடியும் இந்த இடம் எரிஞ்சு போனாலும் போகும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, திரும்ப திரும்ப பீஸை போட்டு பாவீங்க, இந்த டயோடெல்லாம் மாற்றிருப்பீங்க, இது ஷார்ட் ஆகிருந்துச்சுனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு பீஸ் போக தான் செய்யும். அதே போல் இப்போ இந்த பியு டிரான்சிஸ்டர் நல்லாயிருக்கு, ஏன்னா நல்லா இருந்தோம் உங்களுக்கு வந்து இதில் வந்து சில கெப்பாசிட்டர், சில ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்காது, ஒரு அஞ்சு நாலு இந்த அளவுக்கு தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஒன்றுமே இதில் விஷயம் இல்லை. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக உட்காந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா ஈஸியாக இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆக இது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் கடையில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட சர்வீஸுக்கு வருது, ஒரு கஸ்டமர்கிட்ட ரெண்டு நாள் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பொறுமையாக பார்த்து இதை ஓட விடலாம். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் டிவி வேணும், நான் வெளியூர் போனால் எனக்கு இப்போயே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை டைம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்க, வந்து ரொம்ப அனுபவசாலியாக இருந்தால் ரொம்ப நாள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நான் இதில் வந்து ஒரு 30 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு வந்து இதில் வந்து என்ன ஃபால்ட்டுங்கிறத டக்கு டக்குன்னு நான் வந்து பார்த்துட்டு உடனே சேஞ்ச் பண்ணி அதை ஓட விட்டுருவேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டுக்கு ஆகாது. அதனால தான் நம்ம இந்த ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர்டு மாடல்னு சொல்லிட்டு சைனா மாடலில் ஒன்று போட்டிருக்காங்க, அதுதான் அந்த நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த வந்து எஸ்எம்பிஎஸ் பவர் மாடலு. இப்போ நம்ம அதையும் வந்து போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம இதை தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து பொருத்தி நம்ம வந்து செகண்டரியில் நம்ம வோல்ட் எடுத்து டிவியை ஓட விடுறோம். ஸோ இதுலேயும் சில பேருக்கு டவுட் இருக்குது, எப்படி வந்து ஒரு ப்ரைமரி செக்ஷனில் இவ்வளோ நம்ம இவ்வளோ நேரம் வேலை பார்த்தா பண்ணோம், ஒரு பாக்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன், இந்த பாக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் என்ன, இது இந்த பக்கம் என்ன வேலை செய்யுது இது பாக்ஸு அப்படின்னா, ஒன்றும் நீங்கள் டவுட்டே வேண்டியதில்லை. இந்த 300 வோல்ட் டிசி வரைக்கும் உங்களுக்கு புரியுது, இது வந்து உங்களுக்கு 300 வோல்ட் டிசி வோல்ட்டு இங்கே வந்துடும். இதுக்கு இந்தெண்ட இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆரம்பித்து இந்த பியு டிரான்சிஸ்டர் ஆரம்பித்து இந்த இடம், இந்த கேப்பை இந்த இங்கே இருக்கிற காம்போனன்ட்ஸை அப்படியே
இந்த பியு டிரான்சிஸ்டரோட சேர்த்து அப்படியே ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைச்சி தனியாக விற்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பவர் மாடல் வந்து ஒன்றும் இல்லை, இந்த நாம் கட்டம் போகிறோம் பாருங்கள், இந்த செக்ஷனை தனியாக ஒரு பாக்ஸு போட்டு விற்கிறாங்க. அதனால தான் இந்த இதுலேருந்து 300 வோல்ட் எடுத்துக்கிறாங்க, இதில் மைனஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த கலெக்டருக்கு வர்ற இடத்துலேருந்து 300 வோல்ட்டு எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஆக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த பக்கமே முடியலை பாருங்கள், அவுட் சைடில் கொண்டாந்து செகண்ட்ரியில் நம்மளுக்கு வோல்ட்டு கொடுக்குறாங்க, 110 வோல்ட்டு எடுக்கிறாங்க. அதே 3 வயர் உள்ளதும் இருக்குது, அதுவும் அதே தான். இதிலேயே கொடுத்துட்டாக்கா இதுலேருந்து உங்களுக்கு அது சுவிட்சிங் பண்ணி உங்களுக்கு அவுட் புட்டு வோல்ட் கொடுக்குது. என்னை பொறுத்தவரையில் இந்த செக்ஷனை அப்படியே பாக்ஸு போட்டு தனியாக விற்கிறாங்க. நம்ம பவர் மாடல்னு சொல்லி இதில் ஆல்டர் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த நம்ம வந்து இதில் ஒரு ஃபால்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு வந்துடுவோம். இதில் வந்து SMPS எல்லாமே நல்லாயிருக்கு, பியூ டிரான்சிஸ்டர் நல்லாயிருக்கு, சுவிட்சிங் சைடும் நல்லாயிருக்கு, 300 வோல்ட்டு கரெக்டாக வருது. ஆக நம்மளுக்கு பிரைமரியில் பிரச்சனை இல்லை, ஆனாலும் பிரச்சனை இருக்குது நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த செகண்டரியில் வந்து 110 வோல்ட்டு வரல, ரொம்ப வெரி லோவாக வருது. அது மாதிரி 180 வோல்ட்டு இதிலேருந்து கொடுத்துருப்பாங்க, அது வரி கண்ட்ரோல் வோல்ட்டு, வெர்டிக்கல் வோல்ட்டு மற்றும் ஆடியோ வோல்ட்டும் கம்மியாக வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த கூட வந்துச்சுனாக்கா, வோல்ட்டு கூட வந்துச்சுனாக்கா, அதிகமாக வந்தாலும் நம்ம இதை மாற்றுவோம், கம்மியாக வந்தாலும் இந்த ஃபில்டரை மாற்றுவோம், வேரியேஷன் ஆனாலும் நம்ம இதை மாற்றுவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்ம இந்த கப்பில் இருக்க இந்த உள்ள இந்த நம்ம ப்ரீசெட்டு, இந்த பார்த்தீங்களா ப்ரீசெட்டு 1K ப்ரீசெட்டு, இது இதை மாற்றுவோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு சீனோர் டயோடு ஒன்று இருக்கும், அதை மாற்றி பார்ப்போம். ஆக இந்த மாதிரிலாம் மாற்றிக்கிட்டே இருக்கோம் நம்ம, மாற்றியும் நம்மளுக்கு வந்து வோல்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இது வந்து நம்மளுக்கு ப்ரைமரியிலேருந்து செகண்டரியில் நமக்கு வோல்ட்டு வந்துட்டு வந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம், வோல்ட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தாக்கா உங்களுக்கு ஓட விட்டுருவாங்க. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, போர்டு போயிட்டு வேறு கிட்ட தான் மாற்றணும்னு சொல்லி நழுவ பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் வரல அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், பல புக்கை தேடணும். இன்றைக்கி தான் கையிலேயே வந்து வச்சுருக்கோம், பத்தாயிரத்துக்கு நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது பதட்டப்படாமல் நிதானமாக பார்த்தீங்கன்னா ஓட விட்டுடலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த ஃபில்ட்ரு மாற்றி, இந்த ரீசெட்டு மாற்றி, என்ன அது மாதிரி 110 180 வோல்ட்டுக்கு போகிற இந்த ஃபில்ட்ரை மாற்றி, இந்த ஃபில்ட்ரை மாற்றி, எல்ஓடியை மாற்றி, என்னென்னவோ பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வோல்ட் வராது. சமயத்தில் மினி கிட்டில் வந்து அந்த வெர்டிக்கலுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்ட்டு வெர்டிக்கலுக்கு கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதே என்ட்ரி கிட்டில் உங்களுக்கு இதுலேருந்தே உங்களுக்கு 24 வோல்ட்டு வெர்டிக்கலுக்கு போகும், அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்களுக்கு வெர்டிக்கலுக்கு போகும். அப்போ வெர்டிக்கல் ஐசி இன்னராக ஷார்ட்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வெர்டிக்கலில் லைன் வர சமயத்தில் அந்த மாதிரியெல்லாம் சில சில கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும், சில ஷார்ட்டுக்கு இந்த லோ வோல்ட்டும் காட்டும். வெர்டிக்கல் ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த இடத்துல உங்களுக்கு லோ வோல்ட்டு, அதாவது 50-50% உங்களுக்கு 50% குறைஞ்சிரும் வோல்ட்டு எல்லாத்துலேயுமே. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெர்டிக்கல் ஐசியை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ப்ரைமரியிலேயே ஒரு டிஸ்க்கு கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. இதில் கூட உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கடக்கு பார்த்தீங்களா, அது கட்டாகி ஒரு பக்கம் கட்டாகி ஒட்டிக்கிட்டு தான் கிடக்கு. அதை விட அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு கால் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு செகண்டரியில் காமிக்கும் அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சுவிட்சை ஆன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் செகண்டரியில் வோல்ட்டை பாருங்கள், 58 புள்ளி சம்திங் வருது. அது மாதிரி 180 வோல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 60
63 வோல்ட் கிட்ட வருது. அடுத்து நீங்க கண்ட்ரோல் வோல்ட் வேரியேஷன் ஆகுது, 11 வோல்ட் கிட்ட வருது. வெர்டிகல் வோல்ட் 11 வோல்ட் கிட்ட வருது. ஆடியோ வோல்ட் 7 வோல்ட் தான் வருது. அடுத்தது கண்ட்ரோல் வோல்ட் 5 வோல்ட் தான் வருது. இப்போ பி ப்ளஸ்ஸு 55 வோல்ட்டு 56 வோல்ட்டு இப்படி விதமாக காட்டுது. ஆக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃப்ரீ செட் மாற்றுறது, கெப்பாசிட்டர் மாற்றுறது, இந்த மாதிரியே நம்ம செகண்டரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பிரைமரியில் ஒரு ஃபால்ட் இருக்கிறத நம்ம மறந்துடுவோம். அதனால தான் எப்போதுமே நம்ம மேலோட்டமாகவே நம்ம கிட்ட மேல் பக்கமாக பார்த்து சில கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸு பல்ஜாக இருந்தாலோ எரிஞ்சிருந்தாலோ வீக்காக இருந்தாலோ நம்ம மாற்றுறது அதுக்கு தான். அப்போ நம்ம குழப்பம் இல்லாமல் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதில் உள்ள கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிஸ்க்கு கெப்பாசிட்டரு வந்து 2 KV போட்டிருப்பாங்க. இப்போ என்கிட்ட கையில் வந்து 1 KV தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல அதை போட்டுட்டு செகண்டரியில் நம்ம வோல்ட் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அந்த டிஸ்க்கு கெப்பாசிட்டர் நம்ம சால்டர் பண்ணிட்டோம். அது 1K கெப்பாசிட்டர், 2K போடணும். நான் தற்போதைக்கு நான் வந்து 1K போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் செகண்டரியில் வோல்ட்டை பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒன் 10 வோல்ட் வருதா, அதாவது 1.7 வருது. நம்ம வந்து ப்ரீசெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வோல்ட் வந்துடும். இப்போ வந்து பி ப்ளஸ்ஸு 1 10 வோல்ட் வருது. அடுத்தது 180 வோல்ட்டு, 21 வோல்ட்டு வெர்டிக்கல் வோல்ட்டு. அடுத்தது நம்மளுக்கு கண்ட்ரோல் வோல்ட்டு. அடுத்தது இதில் நம்மளுக்கு ஆடியோ வோல்ட்டு வருது. அதே மாதிரி நீங்கள் இது வந்து நம்மளுக்கு 180 வோல்ட்டு, இது வந்து 180 வோல்ட்டு வேரியேஷன் ஆகிட்டுருக்கு. அது வந்து நம்மளுக்கு இந்த கிட்டில் நமக்கு ஃபால்ட் இருக்கிறதுனால அந்த கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. பார்த்தா தெரியும் அந்த போர்டில் 290 வோல்ட்டு, 22 UF கெப்பாசிட்டர் இதில் இல்லை. அதனால் உங்களுக்கு இதில் வேரியேஷன் ஆகி காமிக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அந்த கெப்பாசிட்டர் மாற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வோல்ட்டு சரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம இந்த கெப்பாசிட்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் விஷயம். இப்போ ஒரு சின்ன தகவல் இதை வந்து நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா, இந்த கெப்பாசிட்டரை ஒரு நிமிஷம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கரண்ட்டில் கையை வச்சுருவோம் நான் சமயத்தில், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம மேலோட்டமாக பார்ப்போம் நல்லாயிருக்கும். இந்த கெப்பாசிட்டர் வீக்காக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உதறல் இருக்கும். சமயத்தில் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகி வரும், அல்லது சைடில் வந்து ஒரு மாதிரி அலையாலையாக வரும். இந்த கெப்பாசிட்டர் வந்து வீக்காக இருந்தாலும் அலையாலையாக வரும், இந்த கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தாலும் அலையாலையாக வரும். சமயத்தில் வந்து இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப நாள் வரைக்கும் அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா இந்த பியூ டிரான்சிஸ்டர் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம நீங்கள் திரும்ப போடுவீங்க, அடுத்த 10 நாளில் அடி வாங்கிறோம். இப்படியே நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் நம்ம மெயினாக நீங்கள் வந்து வந்து பார்த்தோன்னே பழுத்து இருந்துச்சுனால கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு மாற்றிடுறது, அலுப்பு பார்க்காம மாற்றிடுறது ரொம்ப நல்லது. மாற்றிருங்க, என்னை பொறுத்தவரையில் மாற்றிருங்க, இதை மாற்றிருங்க. அது மாதிரி இந்த டயோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயோடில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு வருவீங்க. ஒன்று மட்டும் போயிருக்கும், அந்த ஒன்றை மட்டும் மாற்றிட்டு அதோட விட்ருவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் உள்ள அந்த பக்கத்தில் உள்ள அந்த டிஸ்க்கு கெப்பாசிட்டரையும் மாற்றணும். 4 டயோடையும் 4 கெப்பாசிட்டரையும் மாற்றி விட்ருங்க. நீங்கள் ஒன்றை மாற்றிட்டு விட்டுட்டிங்கன்னாக்கா பக்கத்தில் உள்ளது வீக்காக இருக்கும், அடுத்த 3 நாளில் அடி வாங்கிடும். அப்போ திரும்ப உங்கள் அந்த டிவி உங்களை தேடி தான் வரும். அதனால் நீங்கள் இதை மாற்றும்போது சேர்த்தாப்பில் மாற்றி விட்ருங்க. இந்த கெப்பாசிட்டருக்கு உப்பி இருந்துச்சுனாக்கா, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் மாற்றிடுங்க. அந்த மாதிரி
அவ்வளோதான். இதில் வந்து நம்ம தான் இப்போ இந்த செக்ஷனு ஃபால்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நம்ம பவர் மாடல் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது இந்த பியூ டிரான்சிஸ்டர் கழட்டிட்டு அந்த எஸ்எம்பிஎஸ் பவர் மாடலை எப்படி நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணி அவுட் புட் வோல்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே நண்பர்களே, நான் இப்போ வந்து அதில் உள்ள அந்த பியூ டிரான்சிஸ்டர் வந்து பவர் டிரான்சிஸ்டரை நான் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இது நல்லாயிருக்கு, எஸ்எம்பிஎஸ் நல்லாயிருக்கு. உங்களுக்கு நான் இந்த இதோட சேர்த்து நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் எப்படி பொருத்தணும் அப்படிங்கிறதையும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் இதோட சொல்லிடலாங்கிறதுனால இது வந்து நான் ஓப்பன் பண்ணி அந்த எஸ்எம்பிஎஸ் மாடலை இதில் வந்து யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து C4460 அப்படிங்கிற பியூ டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. மெயினாக நீங்கள் வந்து இதில் இந்த டிரான்சிஸ்டர் போடும்போது இந்த வருங்க அவங்க வந்து ஏற்கனவே எங்கே வேலை பார்த்துருக்காங்க, பேஸ்ட்டு அப்ளை பண்ணாமே அப்படியே போட்டிருக்காங்க. அது வந்து நல்லதில்லை. உங்களுக்கு வந்து ஹீட் சிங்க் பிளேட்டுக்கும் இந்த ஐசிக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப கம்மியாயிரும். அப்போ இந்த ஐசி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் எப்போதுமே ஹீட் சிங்க் பேஸ்ட்டு கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் மாடல் பற்றி பார்ப்போம். இது அந்த பாக்ஸு, அந்த சர்க்கியூட் வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. அதாவது அந்த எப்படி நீங்கள் வந்து அந்த ப்ரைமரி செகண்டரியில் எந்தெந்த ஒயர் கொடுக்கணும், ப்ரைமரியில் எந்தெந்த ஒயரில் கொடுக்கணும், செகண்டரியில் எந்தெந்த ஒயர் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதுலேயே அவங்க வந்து சர்க்கியூட் போட்டு காமிச்சிருப்பாங்க. சில பேருக்கு இது புரியாது, சர்க்கியூட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்து உடனே புரியுங்கிறது. ஒரு நாளைக்கு சர்க்கியூட்டெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது, இந்த எல்இடி டிவிக்குள்ள சர்க்கியூட்டு, இந்த சிஆர்டி டிவி சர்க்கியூட்டு, இதெல்லாம் எப்படி பார்க்கணும், அது நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். பொறுமையாக நம்ம வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், அனுபவபூர்வமாகவும் இருக்கும், உங்களுக்கு அது உறுதியாக நம்பிக்கையாகவும் இருக்கும். நீங்கள் துணிஞ்சு நான் சொல்கிற ஃபால்ட் அட்டன் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். இப்போ வந்து அந்த பவர் மாடல் இருக்குது. நான் இது வந்து என்கிட்ட எப்போதுமே ஒரு 10-15 எப்போதுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் வந்து வெளியில் சர்வீஸுக்கு போவேன், அங்கே போய் நான் அந்த எஸ்எம்பிஎஸ் செக்ஷனை வந்து நான் நோண்டிட்டு உட்காந்தேன்னாக்கா அவங்களுக்கு சாப்பாடு டைம் வந்துடும், அப்போ சங்கடப்படுவாங்க. அதனால் நம்ம போனோம் சரி, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ப்ரைமரி ஃபால்ட் இருக்குது, ஓகே மாடலை போட்டு விட்ருவோம், டக்குன்னு போட்டு விட்டு டிவியை ஓட விட்டு வந்துடுவேன். அதுக்கு நான் எப்போதுமே இது வந்து கடையிலையும் சரி, நான் சர்வீஸுக்கு போனாலும் என்னோடய பேக்கில் இது 10-15 வாங்கி வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு எனக்கு 15-20 கூட யூஸ் ஆகும். நான் அந்தளவுக்கு சர்வீஸ் வெளியில் போவேன், கடைக்கு போகிறோம், டக்கு டக்குன்னு மாற்றி விட்ருவேன். அதுதான் இது வந்து இதிலேயே வந்து 3 ஒயர் உள்ளது இருக்குது. இதில் வந்து 5 ஒயர் இருக்குது. 3 ஒயர்னால் அதாவது நீங்கள் அந்த க்ரீனு, ரெட்டு, பிளாக் 3 ஒயர் இருக்கும். இந்த எல்லோவும் ப்ளூவும் இருக்காது. அந்த 3 ஒயர் உள்ள அந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சே அது ஒரு ரொம்ப நாளைக்கு அது ஒர்க் ஆகலை, எனக்கு பிடிக்கலை. அதனால் அதை பெரும்பாலும் நீங்கள் வாங்காதீங்க, ரொம்ப நாளைக்கு அது உழைக்க மாட்டுது. இந்த 5 ஒயர் உள்ளது நம்மளுக்கு தரமாகவும் சூப்பராக இருக்குது. நான் இது தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ரீன் ஒயர் வந்து நம்ம வந்து டம்மி பண்ணி விட்டுறலாம். அதை வந்து இதோட பிடிச்சி கட் பண்ணி விட்டு ஒயர் வெளி தெரியாமல் இழுத்து விட்டுறணும். பாக்கி இருக்கிறது அந்த பிளாக்கு, ரெட்டு நம்ம 300 வோல்ட்டு டிசி வோல்ட்டு கொடுக்கணும். இதில் வந்து அந்த ப்ளூ வந்து கிரவுண்டு, எல்லோ வந்து 110 வோல்ட்டுக்கான அந்த லைனு. இதை நான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அதுலேயே சர்க்கியூட் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த க்ரீன் ஒயர் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம கப்ளர், இப்போ இங்கே ப்ரைமரியிலே நீங்கள் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவுட் சைடில் உள்ள ப்ரீ செட்டில் நீங்கள் வோல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கட் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுத்த வேலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம க்ரீன் ஒயரை விட்டுறது. டேரெக்டாக நம்ம இதில் இருக்கிற ப்ரீ செட் மூலியமாகவே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் போய் நீங்கள் ப்ரைமரியில் வந்து செகண்டரியில் வந்து 110 வோல்ட் கரெக்டாக வந்தீங்கன்னா செட் ஆன் ஆகாது. நீங்கள் 120-125 கிட்ட வச்சிங்கனாக்கா அது வந்து ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகும்போது 110க்கு வந்துடும். நீங்கள் கரெக்டாக 110 இதில் வச்சுட்டிங்கன்னா டிவி சில நேரத்தில் ஆன் ஆகும், சில நேரத்தில் ஆஃப் ஆகிடும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ செகண்டரியில் வந்து ஸ்டாண்ட்பையில் இருக்கும்போது, ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்லலை, ஸ்டாண்ட்பையில் இருக்கும்போது நீங்கள் வந்து அது 125 கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நீங்கள் ஸ்டாண்ட்பை அந்தளவுக்கு வந்தால் தான் ஆன் ஆகும், நீங்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இதை நான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் இப்போ வந்து இங்கே பாருங்கள்,
இந்த பாக்ஸில் கீழே வந்து அந்த ஹீட்ஸிங் சீட்டை வச்சு ஒரு ஸ்க்ரூ போட்டு இந்த பாக்ஸை நான் வந்து முறுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஒயரை நான் சுற்றி விட்டுருக்கேன். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் இதை வந்து நீங்கள் நான் விட்டுருக்கிற மாதிரி ஒயரை வந்து வெளிப்பக்கமாக உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் வெளிப்பக்கம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒயரை வந்து கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறது மூலியமாக உள்ளே எடுத்துகிட்டு வந்து நீட்டாக பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடணும். இந்த இடத்த சால்டர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நம்ம வந்து அந்த பேஸ்டெல்லாம் வச்சுருப்போம் அது வந்து ஹை வோல்ட் லைனுங்கிறதுனால ஸ்பார்க் ஆகும். இந்த இடத்துல நல்லா திண்ணறு வச்சு க்ளீன் பண்ணிடணும். இந்த இடம்னா இந்த இடமும் அது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். அந்த எப்போதுமே சீரியஸில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் அது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிளாக் ஒயரு இந்த கெப்பாசிட்டர்லேருந்து வர லைனு இங்கே வந்து இது மூலியமாக இங்கே வந்து அந்த போயிருக்குங்களா, இதில் கொண்டு போய் நான் வந்து பிளாக் ஒயர் கொடுத்துருக்கேன். இந்த 300 வோல்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு அங்கேருந்து அவுட் புட் அங்கே போய் நம்மளுக்கு இங்கே கலெக்டருக்கு வரும். அந்த 3 இருக்கிற இடத்துல சென்ட்ரலில் உள்ள கலெக்டரில் நான் வந்து ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இப்போ செகண்ட்ரியில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை அந்த கெப்பாசிட்டரோட எர்த் லைன், இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு, இதில் வந்து இந்த எர்த் லைனில் நான் வந்து ப்ளூ கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ கலர் லைன் வந்து இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லீட்ருக்கா, இதுலேருந்து வந்து இதுலேருந்து ஒரு டயோடு போட்டுருப்பாங்க இந்த பக்கம். நம்ம இந்த ஒயரை கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டிங்கன்னாக்கா வோல்ட் வராது, ஒன்றும் வராது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே கொடுக்கக்கூடாது. டயோடுக்கு முன்னாடியே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த லீட்ருக்கா, டிரான்ஸ்ஃபார்மரில் வரிசையாக இருக்கிற கால்லேயே நம்ம ரெண்டாவது கால், இது வந்து கிரவுண்டு, இது வந்து இந்த காலில் நம்ம இந்த பி ப்ளஸ்க்கான வோல்ட்டை நம்ம செகண்டரியில் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ நம்ம வந்து வோல்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து செட்டு வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வோல்ட்டை அளந்து பார்ப்போம். இப்போ 175 கிட்ட நமக்கு பி ப்ளஸ் வோல்ட்டு வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இருந்தாக்கா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக 110 வோல்ட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஒன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நம்மளுக்குள்ள. இதில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வோல்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் வோல்ட்டு, ஆடியோ வோல்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து பாருங்கள். ஆடியோ வோல்ட்டு கரெக்டாக வந்துட்டு, ஏன்னா கையில் மொபைலில் பிடிச்சிக்கிட்டு நான் எடுக்கிறதுனால கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இது வந்து கண்ட்ரோல் வோல்ட்டு. அடுத்தது வெர்டிக்கல் வோல்ட்டு, வெர்டிக்கல் வோல்ட்டு அந்த மாதிரி வருது. 180 வோல்ட்டு தான் உங்களுக்கு வேரியேஷன் ஆகுது, ஏன்னா இந்த கெப்பாசிட்டி இல்லாததுனால. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லைன் கொடுக்கணும் இந்த பவர் மாடலை பொறுத்தவரையில். அவ்வளோதான் நண்பர்களே, நான் வந்து இப்போ இந்த பவர் மாடலை கொடுத்துருக்கேன். மறுபடியும் நான் ஏன்னா இந்த கிட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு ப்ரைமரி. நான் இப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து அதில் போட்டுருவேன், அந்த பவர் மாடலில் நான் கழட்டிடுவேன். ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை, அதனால தான் நான் இதோட சேர்த்து போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸர் ஐசி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு இந்த மெயின் ஐசி. இந்த ஐசி வந்து சில பேர் சொல்கிறாங்க டிவி வந்து ஆன் ஆகி ஓடுது, கொஞ்சம் நேரம் கழித்து நின்று போயிடுது. அதேமாதிரி ரொம்ப நேரம் சூடானதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து டிவி ஆன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த ஐசியும் காரணமாக இருக்கலாம், இல்லை இங்கே போட்டிருக்க மெயின் கெப்பாசிட்டரில் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவு நான் அடுத்தடுத்து வரையில் ஒரு கம்ப்ளைண்ட்டையும் நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன், நீங்கள் வந்து கற்றுக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். நான் நீங்கள் போடுற அத்தனை கமெண்டும் வந்து நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருது ஒவ்வொரு வீடியோவுக்கும், நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய விரைவில் நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவேன், ஃபோன் நம்பரு, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம். அதனால் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் நண்பர்களே. நான் உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு வந்து சரியான முறையில் நான் சொல்லி கொடுக்குறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் அப்படி எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சிங்க, போக போக நான் என்ன திருத்திக்கிறேன், நல்லபடியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்னும் நிறையா இருக்குது, நிறையா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி தான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடியோ நான் அப்படியும் போட்டுருவேன். அது மூலமா நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்,
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் போடுற வீடியோ எல்லாமே முழுசாக பாருங்கள், ஏன்னா நான் வந்து கடைசியாக தான் சில விஷயங்களை வந்து சொல்லுவேன், எனக்கு ஞாபகம் இருக்காது, கடைசியாக தான் சில நேரத்தில் யோசனை பண்ணி சொல்லுவேன். அதனால் என்னோடய வீடியோவை பொறுத்தவரையில் நீங்கள் பொறுமையாக தான் பார்த்தாகணும், பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு நல்ல ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேலண்ட்டாக நீங்கள் வரலாம், நல்லா நீங்கள் வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.